தர்ஷா குப்தாவுக்கு சம்பளத்தை வாரி வழங்கிய பிக்பாஸ் 20 நாளுக்கு இத்தனை லட்சமா? கோயம்புத்தூர் பெண்ணான தர்ஷா குப்தா பெங்களூரில் டீச்சராக பணியாற்றி வந்தார். இதையடுத்து மாடலிங் மீது ஆர்வம் வந்து சென்னைக்கு ஷிஃப்டான தர்ஷா கவர்ச்சியாக ஃபோட்டோஷூட் நடத்தி இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனார். அந்த ஃபோட்டோஷூட் மூலம் தர்ஷாவுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான செந்தூர பூவே என்கிற சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. இதையடுத்து ரெட்டை ரோஜா போன்ற தொடரில் நடித்த தர்ஷாவுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தான். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் 2வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்ட தர்ஷா அதில் தன் சமையல் திறமையை வெளிப்படுத்தினார். அதன் பின்னர் அவருக்கு சினிமாவில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்தது. அந்த வகையில் அவர் முதல் முறையாக நடிகர் ரிச்சர்ட் ரிஷிக்கு ஜோடியாக மோகன்ஜி இயக்கிய ருத்ர தாண்டவம் என்கிற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தார். அதன் பின்னர் சன்னி லியோனுடன் இணைந்து ஓ மை காட் என்கிற பேய் படத்திலும் நடித்திருந்தார் தர்ஷா. சின்னத்திரையில் கிடைத்த வரவேற்பு சினிமாவில் கிடைக்காததால் தர்ஷாவுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் வரவில்லை. இதனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ள முடிவெடுத்த தர்ஷா கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கிய பிக்பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் போட்டியாளராக என்ட்ரி கொடுத்தார். அந்நிகழ்ச்சியில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர்களில் தர்ஷாவும் ஒருவர். ஆனால் அவரின் ஆட்டம் ரசிகர்களை கவர தவறியது. இதனால் இந்த வாரம் நாமினேஷனில் இடம்பெற்றிருந்த தர்ஷா குறைவான வாக்குகளை பெற்றதால் எலிமினேட் செய்யப்பட்டார். இந்த சீசனில் எலிமினேட் ஆகும் முதல் பெண் போட்டியாளர் தர்ஷா குப்தா தான். அவருக்கு வழங்கப்பட்ட சம்பள விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. 1 நாளைக்கு 25,000 சம்பளம் வாங்கிய தர்ஷா பிக்பாஸ் வீட்டில் மொத்தம் 20 நாட்கள் தங்கியிருந்தார். அதற்காக அவருக்கு மொத்தமாக 5 லட்சம் சம்பளமாக வழங்கப்பட்டு உள்ளதாம்.